ல்யா ஆழ் பெருமே தேவன உங்கள் பார்வையுள்ள மலர்ந்திருமே ஏ சு என் தேவனே முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் சாமுவேல் சவுளை நோக்கி நிறுத்தும் இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்கிறேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார் சாமுவேல் கூறியது நீர் உமது பார்வைக்கே சிறியவராயிருந்த போதல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவரானீர் ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலரின் அரசராக திருப்பொழிவு செய்தார் ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி நீ சென்று அந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்துவிட்டு வா இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார் அப்படியிருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை கொள்ளை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்ததேன் அதற்கு சவுள் சாமுவேலை நோக்கி ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன் அவர் காட்டிய வழியில் சென்றேன் அமலேக்கியரின் மன்னன் ஆகாகை கொண்டு வந்தேன் ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன் ஆனால் வீரர்கள் உம் கடவுளாகிய ஆண்டவருக்கு கீழ்காலில் பலி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருளை நின்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார் அப்போது சாமுவேல் கூறியது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிப்பலிகள் பிறப்பலிகள் செலுத்துவதாம் அவரது குரலுக்கு கீழ்படிவதா கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம் முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம் நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர் அவரும் உம்மை அரச பதவியினின்று நீக்கிவிட்டார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு புனித எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி ரெண்டு முடிய யோவானுடைய சீடரும் பரிசையரும் நோன்பு இருந்து வந்தனர் சிலர் இயேசுவிடம் யோவானுடைய சீடர்களும் பரிசையருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிளியும் கிழிசலும் பெரிதாகும் அதேபோல் பழைய தோட்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் மது தோட்பைகளை வெடிக்க செய்யும் மதுவும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மது புது தோட்பைகளுக்கே ஏற்றது என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி இன்றைய நாளில் நாங்கள் முக்கியமாக யோவானுடைய சீலரும் பரிசுயரும் நோன்பு இருந்து வந்தனர் சிலர் ஜேசுவிடம் யோவானுடைய சீடர்கள் பரிசு சீர நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்பதை கேள்வியாக கேட்கின்றனர் இந்த நோன்பு என்பும் பொழுது எங்களுக்கு ஞாபகப்படுத்துவது தவக்காலத்தை ஆம் இறையசுவுக்கு பிரியமான சகோதரங்களே நாங்கள் தவக்காலத்தை அண்மைத்திருக்கின்றோம் இந்த தவக்காலத்தினுடைய ஒரு தயாரிப்பாகத்தான் காலத்தின் முதற் பகுதி அமைந்திருக்கின்றது ஆகவே இது இரண்டாவது வாரம் காலத்தின் ரெண்டாவது வாரம் இந்த காலத்தின் இரண்டாவது வாரமானது வாரம் மட்டுமல்ல அடுத்த வாரங்களும் இந்த புதற்காலத்தினுடைய முதற் பகுதி தவ தயாரிப்பதற்கு நாங்களும் ஆயத்தமாக வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தும் இந்த வாசகங்கள் இன்றைய காலகட்ட வாசகங்கள் ஆகவேதான் இன்றைய வாசகம் எங்களுக்கு முக்கியமாக எவ்வாறு தவக்காலம் ஜேசுவினுடைய ஒரு தியானங்களை அதாவது ஜேசுவினுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை ஆயத்தப்படுத்துவதோடு இந்த காலம் ஜேசுவினுடைய அதாவது தவ காலத்தை ஆயத்தப்படுத்தும் ஒரு காலமாக இந்த காலம் அமைந்திருக்கின்றது ஆகவே தான் ஜேசுவிடம் இவர்கள் கேட்கின்றார்கள் உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை ஏன் என்று சொல்லி ஆகவே நாம் ஏன் நோன்பு இருக்க வேண்டும் தவ காலங்களில் ஏன் நான் தவ காலத்தில் செவம் செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு கட்ட சில சிந்தனைகளையும் பண்புகளையும் நாங்களும் சிந்தித்து அதன்படி நடைபெற வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தி கொள்வதுதான் இந்த தவ பொது காலத்தினுடைய முக்கியமாக நோக்கமாக இருக்கிறது ஆகவே இந்த காலங்களை முக்கியமாக நாங்களும் தவ எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கான ஒரு காலமாக நாங்கள் உருவாக்கி கொள்ளவும் அதை மாற்றிக்கொள்ளவும் சிந்தனையின் ரீதியாக மற்றவர்களையும் சிந்தனையில் ஆழ்த்துவதற்கு வேண்டிய இறைவரத்தை இன்றைய நாளிலும் நாங்களும் சிந்தித்து இறைவனுடைய அருளை கேட்டு மகிழ்வோம் நன்றி